இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் வெளிநாடுகளின் தலையீட்டை இந்தியா அனுமதிக்காது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தில்லியில் கவுடல்யா ஃபெலோஷிப் திட்டத்தில் பங்கேற்றுள்ளவர்கள் மத்தியில் பேசிய அவர் இந்தியாவின் பாதுகாப்பு நல்லிணக்கம் ஆகியவற்றை விட்டுக்கொடுக்க முடியாது என தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரித்ததற்கு அந்த பிராந்தியத்தின் அதிவேக வளர்ச்சியை ஏற்படுத்துவதே காரணம் என்று அவர் குறிப்பிட்டார் அனைத்து அண்டை நாடுகளும் அமைதியான முறையில் இருக்க வேண்டும் என்று இந்தியா எப்போதும் விரும்புவதாகவும் யார் மீதும் இந்தியா தாக்குதல் நடத்தியதில்லை என்றும் அவர் கூறினார் எனினும் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் வெளிநாடுகளின் தலையீட்டை அனுமதிக்க முடியாது என்றும் வெங்கையா நாயுடு தெரிவித்தார்.